ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு வந்து காலையிலேயே வந்து எழுந்திரிச்சு குளிச்சாச்சு. ஆக்சுவலி வந்து இன்னைக்கு வந்து அத்தை மாமாவோட வெட்டிங் டே, அதனால் இன்னைக்கு வந்து நீங்கள் அந்த வ்ளாக் தான் வந்து பார்க்க போகிறீங்க. காலையில் வந்து பிரேக்ஃபஸ்ட்டுக்கு வந்து அவல் உப்மா வந்து நான் இங்கே சிம்பிளாக பண்ண போகிறேன். அதை வந்து உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் அந்த வீடியோ வ்ளாக் வந்து அப்படி உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். அவல் உப்மா போஹாவில் வந்து உப்மா பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து நார்த் இந்தியன் ஸ்டைலில் பண்ணுறனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய பொட்டேட்டோ வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். பொட்டேட்டோஸை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அதில் வந்து லாஸ்ட் அந்த உப்மா பண்ணிவிட்டு மேலே ஆட் பண்ணால் அது க்ரன்ச்சியாக இருக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து பொட்டேட்டோஸ் ஃப்ரை ஆனதும் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து பொட்டேட்டோஸ் எல்லாமே ஃப்ரை ஆகிடுச்சு. நான் அதை வந்து தனியாக மாற்றி வச்சிட போகிறேன். நான் எல்லாம் மாற்றிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து இந்த ஃப்ரை பண்ண பொட்டேட்டோஸ் எல்லாம் மாற்றி வச்சுட்டேன். இப்போ வந்து அதில் வந்து கொஞ்சம் எக்ஸஸ் ஆயில் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். கொஞ்சம் ஆயில் மட்டும் இப்போ இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்து கடுகு ஆட் பண்ணுறேன் தாளிக்கிறதுக்கு. அப்புறம் ஒரு ஸ்பூன் ஜீரகம், இந்த ரெண்டும் பொரிஞ்சதும் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணுறேன். வெங்காயம் வந்து ஓரளவு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகட்டும். ரொம்ப வந்து வதங்கணும்னு இல்லை, ஒரு 2 மினிட்ஸ் வந்து வெங்காயத்தை வந்து வதக்கி விட்டுருவோம். இப்போ வெங்காயத்தை வந்து 2 மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து வெள்ளை அவல் அதை வந்து நல்லா கழுவி அந்த தண்ணியெல்லாம் புழிஞ்சு வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து ஆட் பண்ணிடுறோம். இப்போ இதை வந்து இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். நம்ம எதுலேயுமே இது வரைக்கும் உப்பு ஆட் பண்ணல. சால்ட் ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, அது வந்து அந்த கலர் வர்றதுக்காக தான் மெயினாட்டு. இல்லைன்னா பார்க்குறதுக்கு வந்து வெள்ளையாக இருக்கும். மஞ்சள் பொடி ஆட் பண்ணால்தான் நல்லாயிருக்கும். இந்த ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும். காரத்துக்கு வந்து நான் பெப்பர் தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து குறைவாக தான் காரம் ஆட் பண்ணுறேன், ஏன்னா எங்களுக்கு இது ரொம்ப ஸ்பைஸியாக இருந்தால் பிடிக்காது. ஸோ நான் ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர் மட்டும்தான் ஆட் பண்ணுறேன், வேறு எதுவுமே ஆட் பண்ணல. அப்புறம் லைம் ஜூஸ் ஆட் பண்ணுறேன். இதுதான் வந்து மெயின், இதுக்கு புளிப்பு தரதே வந்து இந்த லைம் ஜூஸ் தான்.
கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா கொஞ்சம் தண்ணி கூட வந்து தெளித்து விட்டுக்கலாம். இந்த லைம் ஜூஸ் வந்து எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகிறபடி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எனக்கு வந்து இது கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் நான் வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறேன். ஒரு கால் கிளாஸ் ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிடுவேன் தான். சில பேர்த்துக்கு ட்ரையாக இருந்தால் தான் பிடிக்கும், ஸோ நீங்கள் அப்படி விட்டுருங்க. எங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப ட்ரையாக இருந்தால் அது ஒரு மாதிரி தொண்டையில் குத்துற மாதிரி இருக்கும், அதனால் நான் வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணேன். டேஸ்டெல்லாம் வந்து இப்போ செக் பண்ணிக்கோங்க, உப்பு எல்லாம் காணுமான்னு பார்த்துக்கோங்க, இல்லைன்னா இந்த டைமில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன்ல பொட்டேட்டோ பீசஸ், அதை வந்து ஆட் பண்ணுறேன் நான். நீங்கள் வந்து இது கூடயே வந்து பீனட்ஸ் கூட ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நிலக்கடலை, என்கிட்ட நிலக்கடலை இல்லை, அது வந்து ஆட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும், அடிக்கடி அந்த க்ரன்ச்சியாக அது வர்றப்ப டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நான் அதனால் இன்றைக்கி பொட்டேட்டோ மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். கொத்தமல்லி எல்லாம் இருக்குன்னா அதையும் கடைசி தூவி அணைச்சிட வேண்டி தான். ஸோ வந்து அவல் உப்புமா வந்து ரெடி. ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம், குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் வேறு என்ன ஆட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணோம்ல, அது ஃப்ரை பண்ணி முடித்தோன்னே அதே இதில் நிலக்கடலை ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அது தவிர கேரட்லாம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், எதுனாலும் எந்த வெஜிடபிள்ஸ்னாலும் ஆட் பண்ணிக்கலாம், நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி இலையும் கருவேப்பிலையும் இருக்குன்னா அதுவும் வந்து தூவிக்கோங்க. ஸோ அவல் உப்புமா வந்து ரெடி. இதுதான் நாங்கள் வந்து அன்றைக்கி எடுத்த ட்ரெஸ்ஸு. அவல் உப்புமா பண்ணுறது பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் கீழே போய் அத்தை மாமாட்ட ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. கேக் கட்டிங்லாம் வந்து ஈவினிங் தான் வந்து பண்ண போகிறோம். அவங்களுக்கு நான் அன்றைக்கி வாங்கியிருந்த சாரியும் ட்ரெஸ்ஸும் தான் அவங்க போட்டிருந்தாங்க. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, போத்தீஸில் வந்து எடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா வந்து எல்லா கறியும் வச்சு பண்ணலான்னு சொல்லி ஃபஸ்ட்டு நினச்சிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து அத்தை வந்து எல்லா கறி வச்சு பண்ணிவிட்டு பாயசம் அதெல்லாம் வந்து நான் வச்சிடலாம் அப்படி ஷேர் பண்ணி பண்ணிடலான்னு நினச்சோம். பட் வந்து இப்போ வந்து பிளானே மாற்றிட்டோம், வெஜிடபிள் பிரியாணி வந்து நான் வச்சிடலாம். ஏன்னா வந்து எல்லாத்துக்கும் கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு எல்லா கறியும் வைக்கிறதுக்கு. அதனால் வந்து ஃபஸ்ட்டு ஹோட்டலில் வாங்கலான்னு சொன்னாங்க. அப்புறம் நான் தான் வந்து ஹோட்டலில் வாங்க வேண்டாம், நான் வந்து வெஜிடபிள் பிரியாணி பண்ணிடுறேன், நீங்கள் பாயசம் மட்டும் வச்சுருங்கன்னு சொன்னேன். அதனால் நான் இப்போ வந்து வெஜிடபிள் பிரியாணி தான் வந்து பண்ண போகிறேன். அத்தை வந்து பாயசம் வந்து பண்ணிடுவாங்க. நான் வெஜ் பிரியாணி வந்து எப்படி பண்ணுறதுங்கிறத வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி இதை வந்து எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கர் அதில் தான் வந்து பண்ண போகிறேன். ஆல்ரெடி நீங்கள் ரெசிபி பார்த்துருப்பீங்க, கீக் ரோபோ குக் அதில் தான் வந்து பண்ண போகிறேன். அது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது, உதிரி உதிரியாக அழகாக வந்து வந்துடுது. ஸோ இப்போ வந்து பிரியாணி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். பிரியாணி வைக்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆன் பண்ணிவிட்டு சாட்டே மோடில் வந்து வச்சுட்டேன். இப்போ இதில் வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணுறேன், அது கூடவே வந்து ஒரு 2 ஸ்பூன் கீயும் ஆட் பண்ணுறேன். இப்போ இது வந்து ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதும் நம்ம அதில் வந்து முழு மசாலா எல்லாமே ஆட் பண்ணிடலாம். ஓரளவு ஹீட் ஆகிடுச்சு, கீயும் வந்து மெல்ட் ஆகிட்டு இப்போ வந்து ஃபஸ்ட்டு பிரியாணி எல்லாம் ஆட் பண்ணுறேன். ஒரு 2 பிரியாணி எல்லாம், அதுக்கப்புறம் கல்பாசி, அதுக்கப்புறம் ஒரு 3-லேருந்து ஒரு 5 ஏலக்காய் கிட்ட, அப்புறம் ஒரு சின்ன பீஸ் பட்டை, கொஞ்சம் சோம்பு,
அன்னாசி பூ இருக்கிற பூவும் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட அது இல்லை, அதனால் நான் அது வந்து ஆட் பண்ணல. இது வந்து லைட்டாக ஃப்ரை ஆகட்டும். இப்போ வந்து லைட்டாக ஃப்ரை ஆகிடுச்சு. நான் இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து வதங்கட்டும். அதுக்கப்புறம் நான் என்ன ஆட் பண்ணுங்கிறத வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். நான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ண கிளிப் வந்து ஏதோ கேமரா ஆப்ஷன் கிளிக் பண்ணாமல் இருந்துட்டேன்னா என்னென்னு தெரில, அந்த கிளிப்பையே காணும். வெங்காயம் வந்து லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே வந்து ஒரு 2 பெரிய கேரட்டு, அப்புறம் 10 to 15 பீன்ஸு, அப்புறம் 2 உருளைக்கிழங்கு, ஸோ அதை கட் பண்ணி வச்சுருந்தேன் கியூப் கியூபாக, அதை வந்து ஆட் பண்ணி அதை வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து நல்லா ஃப்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருந்தேன்னா, காலிஃப்ளவரை வந்து அந்த ஃப்ளோரஸை தனியாக எடுத்துகிட்டு ஒரு 1 to 2 மினிட்ஸ் வந்து சுடு தண்ணியில் வந்து உப்பு மஞ்சள் பொடி போட்டு போட்டு எடுத்து வச்சுருந்தேன். வேக வைக்கல, லைட்டாக அந்த கிருமி போகிறதுக்காக. ஸோ அந்த கேரட்டு பீன்ஸ் எல்லாம் வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வதங்கினதும் இந்த காலிஃப்ளவரை வந்து ஆட் பண்ணேன். அப்புறம் காலிஃப்ளவரை வந்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து தான் வந்து நல்லா வதக்கிட்டு இருக்கேன். இது எல்லாமே வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து கொத்தமல்லி கீரை, புதினா, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு, ஒரு 5 பச்சை மிளகாய் ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இதை எல்லாத்தையும் இப்போ வந்து ஆட் பண்ணிடலாம். ரொம்ப நைஸாக அரைக்கலை, கொஞ்சம் அந்த இலையெல்லாம் வந்து கொஞ்சம் தெரிகிற மாதிரி தான் வந்து அரைச்சிருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். ஒரு 2 மினிட்ஸ் வந்து இந்த அரைச்ச புதினா கொத்தமல்லி கீரையில் பச்சை வாசலில் போகிற அளவு 2 மினிட்ஸ் வந்து நல்லா அடக்கி வச்சிடலாம். இப்போ இதை வந்து ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட அடக்கியாச்சு. இப்போ வந்து ஒரு 4 புளிக்கரண்டி அளவு வந்து தயிர் ஆட் பண்ணுறேன் புளிச்சுக்காக. ஒரு கப் அளவு வரும். நான் இன்னைக்கு பண்ணுற அளவு எல்லாமே வந்து 2 கப் அரிசி அதுக்குள்ள அளவுக்கு தான் வந்து நான் பண்ணுறேன். இப்போ வந்து 4 புளிக்கரண்டி அளவு தயிர் வந்து ஆட் பண்ணிட்டேன். இதை லைட்டாக மிக்ஸ் விட்டுடலாம். இப்போ தயிர் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போ இதில் வந்து நான் பிரியாணி மசாலா ஆட் பண்ணுறேன். பிரியாணி மசால் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் கிட்ட. அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் போடுறேன், ஏன்னா ஆல்ரெடி வந்து பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, ரைஸுக்கு வெஜிடபிள்ஸுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து உப்பு போட்டுக்கோங்க. வேணா வந்து 2வது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். வந்து ஒரு 1 மினிட் கிட்ட நல்லா வதக்கி விட்டுருவோம். 2 மினிட்ஸ் வதக்கியாச்சு. இப்போ வந்து 2 கப் அரிசியை வந்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு 1/2 மணிக்கூர் கிட்ட ஊற வச்சிருந்தேன். ஸோ இந்த அரிசி எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுறோம். அரிசி எல்லாம் இந்த வெஜிடபிள்ஸோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ஒரு 2 நிமிஷம் வந்து இந்த அரிசி வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் இந்த அரிசி வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இப்போ அரிசியை வந்து நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் 2 கப் அரிசி ஆட் பண்ணேன், ஸோ அதுக்கு வந்து 3 கப் தண்ணி ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம்.
இந்த டைம் வந்து டேஸ்ட் பார்த்துக்கோங்க, சால்ட்டு காரம் எதாவது வேணா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எப்பயுமே பிரியாணிக்கு வந்து உப்பு கொஞ்சம் முன்ன இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ உப்பு வந்து எனக்கு பத்தாது, அதனால நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து சால்ட் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா பிரியாணி எசன்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன் ஒரு ஃப்ளேவருக்காக. இதை வந்து மிக்ஸ் விட்டுடலாம். வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு புலாவ் மோட்ல வந்து வைக்க போறேன். புலாவ் இல்லை, சாரி, பிரியாணி மோட்ல வந்து வைக்க போறேன். இப்போ வந்து நான் வந்து இதை வந்து பிரியாணி மோட்ல வந்து வச்சுட்டேன். 15 மினிட்ஸ் காட்டும்னு நினைக்கிறேன். ஸோ 15 மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து இதை எடுத்து பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. இப்போ வந்து 15 மினிட்ஸ் குக் ஆகி முடிஞ்சிருச்சு. 3 பீப் சவுண்ட் கேட்கும், அது கேட்டுச்சுன்னா வந்து குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த சிம்பிள் வந்து வந்துடும். ப்ரெஷர் வந்து இன்னும் ரிலீஸ் ஆகலை. நம்மளே அர்ஜென்ட்னா இப்படி புஷ் பண்ணி ரிலீஸ் பண்ணிக்கலாம், பட் வந்து நான் ரிலீஸ் பண்ணல, ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரிலீஸ் ஆகட்டும்னு விட்டுட்டேன். நான் வந்து ரிலீஸ் ஆனதும் அவங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இது குக் ஆகிட்டு இருந்த டைம்லேயே வந்து ரைத்தாவும் ரெடி பண்ணிட்டேன். வெங்காயத்தை கட் பண்ணி அதில் பச்சை மிளகாயும் கட் பண்ணி போட்டு சால்ட்டு அப்புறம் கொஞ்சம் சுகர் ஒரு பிஞ்சாவ் சுகர் அப்புறம் கர்டு போட்டு ரைத்தா வந்து ரெடி பண்ணியாச்சு. பிரியாணி மட்டும் ரெடி ஆகணும். இப்போ ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு, நான் வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். அது செக் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மேலோட இப்படி புஷ் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வந்து இது வழியாக தான் ப்ரெஷர் வரும். ஸோ இப்போ எதுவுமே வரல, அப்புறம் ரிலீஸ் ஆகிட்டு நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ வெஜிடபிள் பிரியாணி வந்து ரெடி. ஸோ பிரியாணியை வந்து இன்னொரு பவுலில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஏன்னா கீழே கொண்டு போகிறதுக்கு அதில் ஹேண்டில் இல்லை, அதனால் ஹேண்டில் உள்ள பவுலுக்கு மாற்றலான்னு. இது நம்ம பவுல் அந்த உள்ளே உள்ள குக்கிங் வெசல் வந்து சூடாக இருக்கும், அதை பிடிக்கிறதுக்காக இதை மாதிரி ரெண்டெண்ணம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பிடிச்சி அப்படி கொட்டி இதில் வந்து மாற்றிட்டேன். அப்புறம் இங்கே ரைத்தாவும் வந்து ரெடி. இப்போ நான் இதை எடுத்துகிட்டு கீழே தான் வந்து போகிறேன். நான் லஞ்ச் சாப்பிடும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். கேக் வந்து வாங்கிட்டோம். இங்க லோக்கல்ல கிரேட்டஸ்ட் பேக்கரி வாங்கணும், ஒயிட் ஃபாரஸ்ட் கேக். சரி, ஆச்சு ஆனிவர்சரி. போன தடவை வெட்டல, இந்த தடவை இன்ட்ரெஸ்டா வெட்டி. Happy anniversary. நல்லா இருக்கா மாறன்? நல்லா இருக்கா? ஆமா, அவனே எடுத்து நக்குவான் பாருங்க, அவனே எடுத்து நக்குவான். தெரிய அது சாக்லேட், ஒயிட் சாக்லேட் எடுத்து சாக்லேட் இருக்கிறது பாருங்க. அது சரி இல்ல, அது மேல ரெட் கலர் ஜாம் தானே, சரி இல்ல. என்ன பண்ணீங்க? அஞ்சனா போட்டோ எடுத்துட்டேன். கேக் ஃபுல்லா பொடிச்சு போடாத மாறேன்.
எல்லாமே சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து கிளீனிங் வந்து நிறைய பேர் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நம்ம குக் பண்ணிட்டு இருந்த வெஸ்ஸலை வந்து நார்மலாக எடுத்து நார்மலாக எப்படி எல்லா பாத்திரமுமே வாஷ் பண்ணுவோமோ அதை மாதிரி வாஷ் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரப் எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம், சாஃப்டாக இருக்கக்கூடிய ஸ்பாஞ்சை யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கு வெளியே இருக்கக்கூடியதை எதுவுமே வாஷ் பண்ண வேண்டாம். இந்த கேப்பை மட்டும் என்ன பண்ணுங்கள், மேலே உள்ள லிட்டை எடுத்துகிட்டு இதில் வந்து நம்ம இதை வந்து வாஷ் பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை எப்படி பிடிச்சி இழுத்தீங்கனாலே இது வந்து வந்துடும். இந்த இதில் ஒரு ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருக்காங்க, எப்படி புல் பண்ணாலே வந்துடும். ஸோ இதை எடுத்து இந்த இதை மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் இதே மாதிரி பிளேஸ் பண்ணிட்டா போதும். இதையும் வந்து சும்மா உள்ள மட்டும் லைட்டாக வாஷ் பண்ணிட்டா போதும். மற்றபடி நீங்கள் வந்து இந்த இதில் வந்து எந்த கிளீனிங் எதுவுமே வந்து பண்ண வேண்டாம். இப்போ வந்து இந்த வெசலையும் நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இதையும் வந்து வாஷ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதை நீங்கள் எடுத்த பிறகு வந்து இந்த ரப்பர் இருக்குல்ல, இந்த ரப்பரையும் கூட நம்ம தனியாக வந்து எடுத்துக்கலாம். அதுக்கு நடுவுலையும் அழுக்கு இருக்குது அப்படின்னா அதையும் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ரப்பரையும் ஃபிக்ஸ் பண்ணி இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தான், வாஷ் பண்ணுறது கஷ்டம்லாம் இல்லை. டின்னர் வந்து வீட்டில் வந்து ப்ரிப்பேர் பண்ணல, ஹோட்டலில் தான் ஆர்டர் பண்ணோம். வெஜ்ஜு எல்லாத்துக்கும் வெஜ்ஜு அப்படி நான்வெஜ் அப்படி மிக்ஸ் பண்ணி வாங்கினோம். நாங்கள் வந்து நான்வெஜ் தான், ஆ ஒன்றும் இல்லை, பிளேட்ஸ் அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட்டில் தான் இருந்து வந்து வாங்கினோம். எனக்கும் சுதனுக்கும் வந்து நான்வெஜ், அதனால் நாங்கள் வந்து கிரில் சிக்கன் ஹாஃபு, அப்புறம் அதுக்கு மைனஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு செஷ்வான் எக் நூடுல்ஸ், அப்புறம் சாலட். இதுதான் வந்து எங்களுக்காக வந்து நாங்கள் நான்வெஜ்ஜில் வாங்கியிருந்தோம். மிச்சம் எல்லாருமே வந்து வெஜிடேரியன், அதனால் அவங்க வந்து கீழே வச்சு சாப்பிட்றாங்க, நாங்கள் நான்வெஜ். அதுவும் இல்லாமல் மாறன் வந்து தூங்கிட்டாங்க, அதனால் கீழே இப்போ போக முடியாது. அதனால் நாங்கள் எங்களோட ஃபுட்டை மேலே எடுத்துகிட்டு வந்து இப்போ நாங்கள் டின்னர் தான் வந்து சாப்பிட போகிறோம். ஸோ இதுதான் வந்து எங்களோட டின்னர் மெனு இன்றைக்கி. ஸோ வந்து இன்றைக்கி பார்த்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், அத்தை மாமாவோட ஆனிவர்சரி வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.